ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் இவா தமிழ் சேனல். பிபி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா டே 52 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சண்டேயில் மண்டை உடையிறான்னு வாங்கலாம், அந்த மாதிரி சண்டேயில் நிறைய பேர் மண்டை உடஞ்சிது, ஹவுஸ் பீட் மொத்த பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க. அந்த பாயிண்டில் யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே கரெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமை எத்திக்ஸாக விளையாடாமல் ஃபர்ஸ்ட் பிகேவியர் விளையாடலாம்னு சொல்லலாம் ரெண்டு டீமுமே. அது யார் மேலே தப்புன்னு நம்ம பார்க்கலாம். அசீம் வந்து அமுதவானை அடிச்சுட்டாருன்ற ஒரு கேள்வி வந்திருக்கு, நீங்கள் ஷோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அசீமுக்கே இப்போ பிரச்சனை வந்துச்சு, பிக்பாஸ் டீமே வந்து ஆடி போய் உட்காந்துருக்காங்க. என்ன விஷயம் நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். விக்ரமன் வந்து உள்ளே போனார் ஏஎன்சி டெபாசிட் டாக்ஸில். அப்போது அமுதவாணன் அண்ட் தனலட்சுமி வந்து ஃபுல் வஞ்சச கொட்டியிருப்பாங்க. அமுதவாணன் வந்து என்னெல்லாம் கலாய்க்க முடியுமோ, என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார். தனலட்சுமி வந்து ட்ரிகர் பண்ணணுன்றதுனால வந்து இப்படி பின்னாடி பேசுகிறீங்களே, வந்து வச்சு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்கும் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கூட விக்ரமன் சுத்தமாக கோவப்படாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக சிரிச்சினே பேசியிருந்துருப்பார். என்னடா அவன் கோவமே வராதான்றவங்களுக்கு எனக்கே தோணுச்சு, எனக்கே கோவம் வந்துட்டுருக்கோம். ஆனால் விக்ரமன் கோவமே போடல, எனக்கு கொஞ்சம் ஃபேக்காக இருக்கிறான்னு தோணுச்சு எனக்கு. விக்ரமன் இதெல்லாம் பார்க்குறப்போ இப்படிலாம் பேசுறான்ற மாதிரி ரொம்ப ஒஸ்டாக பண்ணாங்க. அமுதவானும் சரி தலசுமியும் சரி, அதை மீறியும் விக்ரமன் ஜெயிச்சிட்டாரு. தேச வெளியே வந்திருப்பாரு, வெளியே வந்து பார்த்தா வேறு லெவல் ஃபன்னு. ஒரு புதன எத்திர வரணும், ஒரு திருன்னு வந்துட்டார் போல திருட்டு வேலை செஞ்சுட்டு வெளியே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அது கைஃபி கொடுக்குற மாதிரி அசீம் ராம் ஜெனலிலாம் வந்து சாங் பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஹாப்பினஸ் காமிச்சா பாருங்க, விக்ரமன் வந்து வேற லெவல் ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. திருட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொருளை அசீம் போயிட்டு சிவன் கிட்ட பேசியிருந்திருப்பாரு. இப்போ பின்னாடி பேசினாலும் ஜெனனியை பற்றி அந்த டாபிக் நீ பேச மாட்டேன்னு நினச்சேன், ஏன் அப்படி பேசினான்றா பேசிட்டு நான் சண்டை போடுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயிருப்பாரு. அசீம் வந்து சிவன் கிட்ட அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் ரெண்டு டீமும் முரண்பாடு போட்டு சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிட்டானுங்க. இங்கே வந்து அசீம் வந்து அந்த செடியெலாம் பிச்சு போட ஆரம்பிச்சிட்டாரு. வெளியே போயிட்டு தனலட்சுமியும் ஆயிஷாவும் ரஷிதாவும் போயிட்டு அந்த கல்லாம் தீப்பு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க. 5 நிமிஷம் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, சுத்தமாக பிரேம் பார்க்குறதுக்கு ஐயோ எனக்கு ரொம்ப புரியலடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்தேன் நான். அப்போ தான் வந்து ரஷிதா வந்து இப்போ உள்ளே வந்துட்டாங்களாம், அது மாதிரி வந்து உள்ளே வரக்கூடாது ட்ரைபிள் பீப்பிள் இருக்கிறதுக்கு. ட்ரைபிள் பீப்பிள் வந்து மாதிரி ஏலசிக்கிறதுக்கு போகக்கூடாதான். அந்த பாயிண்ட் ஆஃப் ரஷிதா அதனால வந்து அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியல வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அசீம் ஒரு ட்ரிப் எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒன்று பண்ண சொன்னால் 9 பண்ணுவோம் போல அசீம், அதில் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு உள்ளே போயிட்டு பூகையெல்லாம் தள்ளி விட்டுருப்பாரு. அமுதவாணன் தள்ளி ட்ரை பண்ணியிருப்பாரு. அமுதவாணன் சின்னுண்டுகிறார்ல, தள்ளி விட்டு அதெல்லாம் பிச்சு பூவெல்லாம் பிச்சு கடைசிட்டு இருப்பாரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதை பார்த்த தனலட்சுமியும் ஆயிஷாவும் வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு வெளியே வந்து கள்ளத்துக்கு ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. வெளியே இருக்கக்கூடிய ராமு ஏடிக்கையெல்லாம் தடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போது கொஞ்சம் புல் ஆஃப் பண்ணுறப்போ வந்து தனலட்சுமியோட ட்ரெஸ் கிழிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து வேணே பண்ணலாம், கை தான் பிடிச்சாரு. அது அது டக்குன்னு மூவ் பண்ணுறப்போ கிழிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு ஏ சி போ அப்படின்ற மாதிரி ஒரு சீப் பிஹேவியர் மாதிரி திரிட்டு இருக்கும். ஏடிக்கே போயிட்டு தனலட்சுமி அதுக்கு அவர் காண்ட் ஆகிட்டாரு. என்னென்னா உனக்கு கேம் மாதிரி நான் பார்த்தம்மா, நீ உள்ளே வராமல் தான் நான் தடுத்துருக்கவே மாட்டேன், ஏன் நீ உள்ளே வந்த உள்ளே வந்து நான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்னா என்னோட கேம்லான்ற மாதிரி அவர் கொஞ்சம் பொலைட்டாக பேசியிருப்பார். அந்த பொலைட்டெலாம் கண்டே கண்டிருக்காது. இது எஸ்டீம் கோவத்தில் இருக்கிறதுனால கெட்டவத்தை பேர் தான் பேசலாம். எப்படி பிஹேவியர் இன்சல்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிச்சு ஏடிக்கே. ஏடிக்கே காண்ட் ஆகிட்டாரு. வயசு கொஞ்சம் மரியாதை கொடுமா அப்படி பண்ணாதமான்ற மாதிரி அவர் பேசியிருந்திருப்பார். அப்போ டாலாம் நீ கூப்பிடாதமான்றப்பார், டான் தலைச்சி கூப்பிடல. ஆனால் டான்றதை விட கேவலமான விஷயமா ஆட்டிடியூட் காமிச்சிச்சது. மைனா வந்துமா இப்பெல்லாம் பேசாதம்மா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுமான்றாங்க. மைனா வந்து சிங்சாங் போட்டிருக்கோம். அவன் தனலட்சுமி வந்து ட்ரெஸ்ஸை வச்சு ட்ராமா பண்ணி ஆகணும்ல, ட்ராமா பண்ணலான்ற மாதிரி எங்க ட்ரெஸ்ஸை அவர் கீஸ்டாருங்க, அதோ பாருங்க ட்ரெஸ் கீஸ்ட்டாங்க. அது உள்ள ட்ரெஸ் போடலாம் அவருது அப்படின்ட்டு இருக்கோம். உள்ள ட்ரெஸ் போடுறது வெளியே ட்ரெஸ் போடுறது ஊன் இருப்போம்மா, கேம்குள்ளே வந்திருக்க, கேம் பிளாட்ஃபார்ம்குள்ளே இருக்க, அதில் நீ அவன் தள்ளி விட்டு போ ட்ரை பண்ணுற, தள்ளி விட்டு போகிறோம் என்ன பண்ணுவான், உன்னை பிடிக்க ட்ரை பண்ணுவான், மிஸ் ஆகிறப்போ ட்ரெஸ்ஸை தான் முடிச்சுக்குவாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற நீ, அதுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்க சொல்கிறியா, நீ தான் பண்ணிட்டு போனால் இன்னும் வெளியே பாரு கை கட்டு இருக்க முடியுமா, எல்லாம் ஓவரால் நீ மட்டும் நம்ம போச்சு இழுக்கிறப்பெல்லாம் தெரியாதா, எத்தனை பேர் இழுத்த நீ உள்ளே போகிறப்ப வெளியேறப்பெல்லாம். அப்போ அவன் போனால் கேட்டு இவங்க தப்புன்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் தனலட்சுமி வந்து எகிரி இருக்கும். கமல் சார்கிட்ட பேசுகிறன்ற மாதிரி கமல் சார் வச்சு செய்யணும் அந்த பாயிண்ட்டை வச்சு. சின்னங்களாம் ஒரு ஊக்கான யாரும் பார்த்தீங்கன்னா அசீம் தான், அது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கோம். ஆனால் அதை பாயிண்ட் ஆஃப் பண்ணி கேட்குறது யாரும் பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸே கேட்டிருப்பாங்க, யாருன்னா சிவினும் விக்ரமனும் தான். அவங்க தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கேம் மட்டும் விளையாடுவான் இருப்பாங்க, தப்புனது உங்கள் டீமால் தான், அசீம் தான் பண்ணார், அவர் தேவையில்லாமல் உள்ளே போகாமல் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு ஆக்கர்ஷமான கோவத்தில் உள்ளே போயிட்டார் ரஷிதா வந்ததுனால, அதனால் சண்டே வந்தது. தனலட்சுமி ஆஷாவும் உள்ளே வந்தாங்க, அவங்களும் முரண்பாடாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒன்று இவங்க பொறுத்து போயிட்டோம் இல்லை அவங்க பொறுத்து போயிடணும், ரெண்டு பேரும் பொறுத்து போல தப்பை சரி பண்ணுறது நல்லது பண்ணுவாங்கன்னு பேர், தப்பு சரி பண்ணி தப்பு பண்ணிக்கினானுங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் தான் பண்ணது. அப்போது ஏடிகேவும் கதிரவனும் அசீமுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்டா அப்படி பண்ணாதரா, பர்சனலாக போகிற ஒரு கேமு, என்ன தான் பண்ணாலும் நார்மலாக டீல் பண்ண ட்ரை பண்ணுறான் இருப்பாங்க. அப்போது அசீம் இந்த கோபத்துக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் இண்டிவிஜுவலுக்கு என்ன விளையாடுவேன்னு. அப்போது
சிட்டிக்கு கோவம் வந்துச்சுப்பான்ற மாதிரி கதிரவனுக்கு கோவம் வந்துட்டுருக்கோம். ஏய் உன் ஃபக் ஆஃப் கேம்லாம் நீ தேவையில்லை, இந்த ஷட் கேம்லாம் விட மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கதிரவன் கோபப்பட்டு போயிட்டு இருப்பாரு. ஏடிக்கையாக வந்து எப்பா நீ இப்படி நாட்டு போன உட்ரா சாமின்னு போயிட்டு இருப்பாரு. தனலட்சுமி ஜனனி பேசியிருந்துருப்பாங்க ட்ரெஸ் ப்ராப்ளம் போச்சுல, ஏடிக்கைக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் கோவத்தில் இருந்தேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பற்றி சொன்னால் கோவம் வராதா, நீ ரியாக்ட் பண்ணுன்னு கேட்டு ஜனனி கேட்டிருப்பாங்க. நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், என்ன உடுங்கோ உடுங்கன்னா சொல்லுவேன்ற மாதிரி, உடுங்கோ உடுங்க நான் சொல்லுவேன், கேட்டால் திட்ட மாட்டேன் நீ தனலட்சுமி கேட்டிருக்கோம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி பேசியிருந்திருக்கோம் ஜனனி வந்து. அடுத்த பாயிண்ட் வந்து கதிரவன் தனலட்சுமி பேசியிருந்திருப்பாங்க. இப்போ சாரி கேட்டிருப்பான், கேமை கேம் தானே பார்த்தார் அவர், நீ கேம் தானே விளாடினேன், நான் கேமெல்லாம் பார்க்கலங்க, அவர் வந்து சொல்லி ரெசப் பூச்சி இருக்கிறனால இழுத்தாருங்கன்னு இருக்கோம். ஏன் உன் ரெசப் பூச்சி ஏற்று அவர் ரெடி பண்ண போகிறாரு, போய் புழுவலாம் அப்படி ஏகாதிரெல்லாம் போய் பேசுறதுன்னு வச்சு எனக்கு கதன் அப்புறமா ஏதாவது பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி கதனை விட்டுட்டு இருப்பார். அப்டேஸ் பண்ணதை விட்டு மணிகண்டன் அமுதவாணன் குயின்சி தனலட்சுமிலாம் பிளான் போட்டிருப்பாங்க, எப்படியும் அவனா தூங்கிடுவான் 4 மணி 4:30க்குலாம், அப்போ நம்ம விடிக்காதான் போய் இப்படி அடிக்கலாம்டா, இப்போ நம்ம அப்படியே ஒருத்த முடிச்சுட்டு தூங்கிடுங்க நல்லா, நம்ம காலாதாவே திருடிக்கலான்ற பிளானை வந்து போட்டிருப்பாங்க டீம் மெம்பர்ஸ்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அசீம் வந்து ஏ திருடலாமா, ஏ திருடலாமா, தூங்குறீங்களா, தூங்க தவறுப்பா, திருடலாம்ப்பான்னு சொல்லிட்டு ஸோ ஃபன் காமெடி பண்ணியிருந்துருப்பாரு. அப்போ தான் கொஞ்சம் சிரிச்சாங்களே இவங்க. அதில் விரிஞ்சது விரிஞ்சவனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, டிரைவர் பீப்பிள் எல்லாருமே வந்து ஏலியன்ஸை பார்த்து அமுதவனுக்கு எழுந்துட்டு மணிகண்ட போய் எழுப்பியிருப்பாரு. எழுப்பி தனலட்சுமி அந்த ரஷிதாலேருந்து வந்துட்டு இருப்பாங்க, கலை திருடிட்டு இருப்பாங்க, மொத்த கலையும் திருட்டானுங்க நேக்கா. ஆனால் என்ன பிளான் போட்டாங்கன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கலை திருடி முடிச்சிட்டாங்க, மைனை பார்த்துருக்கோம், பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கோம், நம்ம திருப்பி வந்து அமுதவனை வச்சிடறா அப்படின்ட்டு இருக்கும் கடைசியாக தான் அது, ஆனால் தூங்கி தான் இருக்கும் ஒரு நிமிஷம் முன்னாடி. அப்புறம் எந்த அப்புறமா ஏடிக்கை வந்து ஏப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க கேம் நடத்தாவில் நீங்களாம் பூத்துமே உள்ள தானே வச்சிட்டீங்க நீங்கள், அதனால தான் நாங்கள் கழுத்துமே இங்கே வச்சோம், என்ன இப்படி ஐயூல் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏடிக்கை கத்திருப்பாரு. மணிகண்டன் தான் என்ன சொன்னால் போய் தூங்குங்க காலையிலேருந்து நம்ம கேம் நடிக்கலான்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் தூங்கவே போனோம், நாங்கள் முடிச்சிருந்துருக்க மாட்டோமா, நீங்களாம் பூத்துமே உள்ள தானே போட்டீங்க, பூ உங்கள் வச்சு தான் கேம் ஆரம்பிங்க, தீவிர நீங்கள் பூ வச்சுங்க எப்படி தெரியும் எங்களுக்கு, நான் தூங்கிட்டு இருப்போம் பூ வச்சுட்டு நீங்கள் கேம் ஆன் பண்ணி நீங்கள் விளையாட ஆரம்பிக்கிறீங்களா, எல்லாம் ஒரு ஒரு அசிங்கமான கேமா இல்லை, இந்த மாதிரி எச்ச மாதிரி கேம் ஆடுக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னவங்க காப்பாற்றினான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நான் எம் தர்மம்ன்ற மாதிரி பண்ணிடலாம், இப்போ கேமை கேமாக பார்ப்பான்ற மாதிரி எத்திக்ஸ் பேசியிருந்துருப்பார். ஏன்னா சொன்னவங்க காப்பாற்றினா கேமு, கேமை கேமாக பாருனா நம்ம தான் வந்து பூ வச்சு வந்து கேம் ஆடலாம்னு சொன்னோம், நீங்கள் பூ வைக்கவே இல்லைன்னு இருப்பாங்க, நான் பூ வச்சுட்டோமேன் இருப்பாங்க, நீங்கள் வச்சு எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அசிமோ விக்ரமோ பேசியிருந்துருப்பாங்க. பாயிண்ட்டு கொஞ்சம் கான்வெர்சேஷன் பேசி சண்டை போட்டே இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க படம் கேரக்டர்ன்ற மாதிரி தான் வந்து மணிகண்டையும் பேசியிருந்திருப்பாங்க. அப்போ தனலட்சுமி பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கோம், நாங்கள் 4 கல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், 3 கல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், நீங்கள் தூயினா இருந்தீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுக்குன்ற மாதிரி கொஞ்சம் கடைப்பற்றி விட்ருக்கோம். அவங்கள ஏற்கனவே அவங்க கடுப்பில் தான் இருக்கானுங்க, சும்மா இருக்க சங்க ஊதிகத்தை ஆண்டின்ற மாதிரி இதுக்கு எடுத்து விட்ருக்கோம் போயிட்டு. அப்போ அமுதவன் வந்து ஏ கம்மன் இரண்டி நீ ஏண்டி இப்போ கோத்து விட்றவனுக்கிட்ட கல் தந்தான் 3 மணி தந்தோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் சேண்ட் ஆகிருப்பார். அதை எடுக்கிற மாதிரி சமைக்கலாமா வேணாமா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருப்பாரு. ஏடிக்கை வந்து சமைக்கவே தேவையில்லைங்க எல்லாம் பட்டிங்க வந்து சாப்பிட்டங்கன்னு இருப்பார். அப்போது காலில் வந்தது பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டில் வந்து அமுதவன் ஃபன் பண்ணியிருப்பார், இப்போ ரஷிதாவை போக சொன்னேன் அந்த கல் தோட்டத்துக்கு, ரஷிதாவை போகவே இல்லை, இப்படி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் மட்டும் தான் ரஷிதா வேலை செய்யவே மாட்டா, வெறும் கது மட்டும் தள்ளி தந்து இருந்தா, ஆனால் நம்ம போய் தந்தானே கல் தந்துருக்கலாம், இன்னும் 3 கலாம் இருக்க போகிற மாதிரி அமுதவன் ஃபன் பண்ணியிருந்திருப்பாரு. அதை உட்காந்துட்டு கேட்டிருந்தாங்க ஜனனி அவர் வந்து கொஞ்சம் காமெடியாக, அதை பார்த்த விக்ரமன் ஏடிக்கை வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஏடிக்கை சொல்லியிருப்பாரு, இப்போ நம்ம கல்லெல்லாம் தொலைச்சிட்டு உட்காந்து இருக்கோம், ஆனால் ஜனனி வந்து அவங்க கதை கிட்ட சிரிச்சுருக்கிறா, என்ன தான் டீம் மெம்பர்ஸ் ஆடுறாங்கன்னு தெரியல, ஒஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி பேசியிருந்திருப்பாரு. அப்போ ஏடிக்கை அசீம் போய் பாத்ரூம் வந்து அழுதுட்டு இருப்பார், என்னடா மனுஷன் அழுகுறாரா, ஷாக்கிக்காய்த்து எனக்கு கேம் பிளான் தப்பு பண்ணிட்டாரா, 3 விஷயத்தில் அதை ஃபில் பண்ணி அழுதுருப்பார் போல். அப்போ ஏடிக்கை கிட்டே சாரி கேட்டிருப்பாரு, அப்புறம் கதிரவன் கிட்டே சாரி கேட்டு ஓகே மச்சான் தெரியாமல் பண்ணுன்ற மாதிரி. அப்புறம் புது கேம் பிளான் போட்டிருப்பாங்க, இப்போ யார் உள்ளே போனாலும் மாட்டிப்பாங்க, நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்ற மாதிரி பிடிச்சி வச்சுருவாங்க. ஸோ டம்மியை நான்லாம் உள்ளே அமுச்சு விடலாம், உள்ளே போனவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம சஃபிஷியண்டாக வந்து வேறு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி ஒரு புது பிளான் போட்டிருப்பாங்க கதிரவனும் விக்ரமனும். அதுக்கு அசீம் வந்து சரி ஓகே நீங்கள் பிளான் போட்டு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த பிளான் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு நான் போகிற பிளான் ஒத்து போகணுன்றிருப்பாரு. இல்லை இர்ற இந்த பிளானே முடியவே இல்லை ஆரம்பிக்கவும் இல்லை, நீ ஏன்டா அதுவும் அத்தை பாடலுக்கு போகிற இர்றன்ற மாதிரி பேசிட்டு கிளம்பியிருப்பாங்க. இந்த பிளானை போயிட்டு விக்ரமன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயிஷா ஜனனி சிவன்கிட்ட சொல்லியிருப்பாரு. சிவன் சொல்லியிருப்பாங்க, ஏப்பா நம்மளுக்கு நம்ம கேம் ஆடலாம், அடுத்தவங்க கேம் ஆடுவானா, இப்போ ஒருத்தவங்க உள்ளே மாட்டிக்கினாங்கன்னா அவங்க எப்படி அவங்க அப்பூத்திக்கு வெளியே போடுவாங்க, அவங்க தான் கேம் விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்காது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அது எனக்கும் புரியுது சொல்கிறானுங்க அவனுக்கு, நான் அவன்கிட்ட சொல்கிறேன்ற மாதிரி விக்ரமன் பேசியிருந்திருப்பாரு. அந்த கேம் எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் போயிட்டு இருந்திருக்கும், லக்ஸுரி பட்ஜெட் பாயிண்ட் வந்திருக்கும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு, அந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லாக் அண்ட் கீன்றது தான் கேமு, நான் பூட்டு கொடுத்துருவேன், ஸோ பூட்டு 2 கொடுத்து அமுச்சுக்கோமா, அதை நீங்கள் லாக் பண்ண ஒருத்தவங்க மேலே, லாக் பண்ணதுக்கு அப்புறமா நான் அடுத்தவங்களுக்கு பூட்டு கொடுப்பேன், அந்த பூட்டு 2 பூட்டு இல்லாமல் சாவியே இருக்கும், அந்த சாவியை யார் திறக்கலான்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேம் ஆரம்பித்து விட்டுருப்பாப்புல நம்மளோட பிக் பாஸ். இதனடா புதுசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. லாக்கை அமுச்சு விட்டது வந்து மணிகண்டன் அமுச்சு விட்டுருப்பாரு. மணிகண்டன் போயிட்டு நேக்கா இருந்த ஆயிஷா கிட்ட பால் குடிச்சிருந்துருப்பாங்க, அவர் தீக்கு லாக் போட்டு விட்டாரு. ஆனால் மைனா வந்து பாத்ரூம் தான் இருப்பாங்க போல, ஏதோ வலுக்க டைமாக பிடிச்சி ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணிட்டா போல லாக்கை போட்டுட்டான்னு சொல்லிட்டு
டேய் நீ என்னடா லாக்கு போடுனடா பண்ண வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. இந்த ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பியர் மணி அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அடுத்த பாயிண்டே பார்த்தீங்கன்னா வந்து தனலட்சுமி கூப்பிட்டுருப்பாங்க. தனலட்சுமி வந்து பூட்டு எடுத்துகிட்டு வந்து போயிருப்பாங்க. ரெண்டு பூட்டு எடுக்கணும், ஒரு சாவி நீங்கள் எதாவது திறக்கணும்னு சொல்லிட்டு தனலட்சுமி வந்து அப்பயே நான் ஆயிஷாக திறக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் துரத்திருந்துருக்கோம். குயின்சி, ஷிவின், ஜனனி, மைனா, கதிரவன், கிரமன் இவங்களும் துரத்திருந்துருக்கோம். அந்த பாயிண்ட்ல மாட்டின ரெண்டு பேர் யார் பார்த்தீங்கன்னா மைனா மாட்டிட்டு மைனாக்கு பூட்டு போட்டுருப்பாங்க. இங்கே பூட்டு போடுறதாலும் பூட்டு போட முடியும் போல அவங்களுக்கு பூட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தது குயின்சிக்கும் பூட்டு போட்டுருக்கோம். ஆயிஷாக்கு பூட்டு கழட்டி விட்டாங்க வந்து அந்த பூட்டை வந்து யாருக்கா மாட்டி உண்ணுமா அதுக்கு தேடி வந்துருக்கோம். அப்போ தான் வந்து சிவியும் ஜனனியும் ஓடி இருந்திருப்பாங்க. ஜனனியும் கீழே வந்து வாயிலே அடி வாங்கிட்டு இருக்கும் குழந்த பல் அடிபட்டது போல். அப்போ வந்து ஃப்ரீஸ் ஃப்ரீஸ்னு சொல்லிட்டு பார்த்து வந்துருப்பாங்க. அப்புறம் ஓகே ஆகிட்டுருக்கும் டக்குன்னு வந்து எல்லாம் ஃப்ரீஸ் சொல்லிட்டு வந்து சிவின் தான் சொன்னான் நீ சொல்லலன்னு சொல்லிட்டு விக்ரமன் போட்டுருக்கான். விக்ரமன் வந்து என்னால் ஓட முடியாது நீயே லாக் போட சொல்லி லாக் பண்ணிட்டு இருப்பார் மன தப்பவே. அப்புறம் அசிம் வந்து கேம் டெஸ்ட் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. படிக்கிற பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு வார்த்தையை வந்து விட்டுருப்பாரு அமுதவாணனை பற்றி. அமுதவாணி நீங்கள் ஒஸ்ட் கேமாக விளையாடுறீங்க எச்ச மாதிரி தவறையான்னு சொல்லிட்டு கேம் பற்றி தான் சொல்லி பார்த்தவர நீங்கள் கேம் தான் அப்படி இழுவாக விளையாடுறீங்கன்னு சொல்லி பார்த்தவரை அவரை குறிப்பு இல்லை. அந்த பாயிண்ட் எல்லாருமே வந்து அமுதவாணை தப்பாக பேசிட்டான்ற மாதிரி தான் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அசிமை பற்றி தனலட்சுமியும் சரி விக்ரமனும் சரி சிவனும் சரி அதை பார்த்துட்டு இவர் ப்ரொமோ கண்டெண்ட் பண்ணுறாரு ப்ரொமோ கண்டெண்ட் பண்ணுறாருன்ற மாதிரி தனலட்சுமிலாம் ஏற்றி விட்ருக்கோம். அப்போ விக்ரமன் வந்து ஏன் நீ எச்ச எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் அசிம் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரமன் அவங்க எகிரி பேசியிருப்பார். ஏன் விக்ரமன் நாங்கள் பேசின வார்த்தை வந்து அவர் கேம் பற்றி தான் பேசினார் அவர் பர்சனல் அட்டாக்கே பண்ணல. நீங்கள் பர்சனல் அட்டாக ஃப்ரேம் பண்ணி ஆடியன்ஸ்க்காகவும் கெட்டவன் காமிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி பண்ணியிருந்திருப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டு தனலட்சுமியும் வந்து குத்துங்க குத்துங்க நல்லா குத்துக்கன்ற மாதிரி தனலட்சுமியும் சேர்த்து குத்திருக்கோம். சிவின் வந்து இதெல்லாம் சின்ன விஷயங்க என்ன போப்போ நிறைய வருங்கன்னு சொல்லி சிவன் வந்து ஓர ஒதுங்கி வெளியே போயிட்டாங்க. அப்போது அமுதவன் ரேட் பண்ணியிருப்பார். அமுதவன் வந்து ஏண்டா நீ வந்து அந்த கது வச்சுட்டு வரேன் நீ நக்கலாக பேசணும் நீ ரவுடியா நீ ரவுடியானின்னு கேட்டிருப்பாரு. ஆமாம் சரி பேசு அப்படின்னு காஃபி குடிச்சு பேசியிருந்திருப்பாரு. அப்போ அமுதவன் மாதிரி கதிக்கு வந்திருப்பாரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் காரங்க மேம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிம் வந்து தனலட்சுமி வந்து அந்த முட்டை எடுத்து வச்சுட்டு முட்டை எடுத்து மூஞ்ச ஒப்பினே இருந்திருக்கும். அப்போ வந்து என் மைக் இருக்குங்க நவுத்து வச்சுட்டு இங்கே பண்ணுங்கன்றிருப்பாரு. அதான் சொல்லியிருப்பார் அவர் கோவப்பட்டுருவான் மோஸ்ட்டாக. ஆனால் அவன் கோவப்பட்டார் ஃபைன் பண்ணி அவர்த்துக்கு அடிமையாக வச்சுட்ருப்பாங்க. அப்போ வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி ரெண்டு பேருமே வந்து நான் முட்டை இல்லைன்னு நினச்சேன் அதனால முட்டை அடிச்சிட்டப்பா நிம்மதியாக இருப்பான்னு சொல்லியிருக்கோம் அது. அப்போ அசிம் வந்து நீ ஏதாவது ஒரு முட்டை தான் அடித்த பரவாயில்ல பரவாயில்ல நீ வெளியே போ உன்னை தெருவில் நீ ஆரம்பிச்சு வந்து ரெண்டு வரைக்கும் முட்டையை தான் அடிப்பானுங்க ஒரு லட்சம் முட்டை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பர்சனல் அட்டாக பேசி நாங்கள் இவங்க பேசுறதை பார்த்தா வெளியே வந்து சண்டை போட்டு இருப்பாங்க போல் அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரி விஷயத்தோட முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா அமுதவானனுக்கும் அசிமுக்கும் வந்து சண்டை உருவாயிச்சான். அப்போ தெரியாமலா இல்லை அடிக்கலையான்னு தெரியல கைப்பட்டதுன்னு சொல்கிறான் அந்த வழியில் வந்து அமுதவானுக்கு. அமுதவானுக்கு காண்டாயிட்டாரா நான் அடிக்கிறதுலாம் கொண்டு வந்து அடிக்க வைக்கலாம் ஆளை வச்சுன்னு சொல்லிட்டு அவர் காண்டாக்ட் பிபாஸ் கத்த ஆரம்பிச்சிட்டாரா. ஆனால் அவர் அசிம் வந்து அடிக்கலாம் இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து வாதாடி இருக்காரு. ஆனால் என்ன அசிம் பண்ணால் தப்புன்னா எல்லாம் குத்துவானுங்க உள்ள இருக்காங்களாம் அந்த பாயிண்ட் போய் திட்டிருக்காங்க போல எல்லாருமே ஓரமாக வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. அப்போது கதிரன் சப்போர்ட் வர வந்திருக்காரு. சப்போர்ட் பண்ணி பேசிட்டுருக்கிறப்போ டக்குன்னு ஆயிடுச்சுன்னு தெரியல அவருக்கு ஏன் நடக்கிறப்ப மைக்கை சூண்டுட்டாரு. பிபி வந்து ஹையர் ஆகிடுச்சான். ஸோ பிக் பாஸ் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப பாவம் அவர் ஒருத்தர் தான் கண்ணன் கொடுக்குறவரே அவருக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அவர் வெளியே. நான் அடிக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கு எல்லாம் என்ன கார்னர் பண்ணுறாங்க நான் வீட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அசிமே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பார். சொல்லுங்க மாதிரி அந்த விஷயம் நடந்திருக்கும். ஸோ மேபி அசிம் வெளியவும் போயிடலாம் உள்ளேயும் வரலாம். எங்கள் மாதிரி ஆளுங்களுக்காக கொஞ்சம் உள்ளே வாங்க அசிம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் கடன் தர ஆளே கடன் இல்லைனா அப்புறம் பிக் பாஸ் பக்கத்து வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கு. நீங்கள் ஷோ பார்த்தாலும் உங்களுக்குலாம் தோணுதுன்னு கமெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறேன் நான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிபாஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. பை, டேக் கேர், சீஸ்.